எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல நம்ம வந்து ஒரு சுவையான பருப்பு அடை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் நான் வந்து ஒரு ஆழாக்கு மட்டா ரைஸ் எடுத்து ஊற வச்சு ஒரு 4 hours ஊற வச்சு வச்சிருக்கேன். நான் தேங்காய் ஒரு புடி எடுத்திருக்கேன், துளி வச்ச தேங்காய். பாசி பருப்பு இந்த டம்ளர்ல வந்து அரை கொஞ்சமா எடுத்தா போறோம், அரை டம்ளர் பாசி பருப்பு. அதே அளவு வந்து தோரம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம், பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், ஒரு 5 வரமிளகாய் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் கலருக்காக, தோரம்பருப்பு அதே அளவு, இது இந்த பருப்பு எடுத்தோம் இல்லையா அதே அளவு சின்ன டம்ளர்ல அரை, உளுந்து வந்து ஒரு 1/4 தான் எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் உளுந்து. தேவைக்கு உப்பு, ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே வேணும். இப்போ இந்த அடை செய்யறதுக்கு நம்ம வந்து இந்த அரிசி வந்து ஒரு 4 to 5 hours மினிமம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு நல்லா கழுகி வடிகட்டி வச்சிருக்கேன் நான். இப்போ வந்து இது பாருங்க, இந்த பருப்பு இது 3, 4 இந்த மிளகாய், இந்த கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு ஊற வைக்கணும். ஒரு 4 hours நம்ம ஊற வைக்கணும், மினிமம் 4 hours நல்லா ஊறணும். இது தனியா ஊறணும், இந்த அரிசி தனியா ஊறணும். இப்போ நான் அதை காட்டுறேன் பாருங்க, ஊற வச்சு கொண்டிருக்கேன் நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இந்த எல்லா பருப்பும் சேர்த்து நான் ஒன்னா சேர்த்து இந்த காஞ்ச மிளகாய், இந்த கருவேப்பிலை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு 4 hours ஊற வச்சு நல்லா கழுகி வச்சிருக்கேன் நான். இப்போ நம்ம இது வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும், தனித்தனியாக தான் அரைக்கணும். முதல்ல வந்து நம்ம அரிசியை அரைப்போம். அரிசி வந்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, இந்த அரிசி வந்து இந்த மிக்சியில் போட்டிருக்கேன். இந்த அரிசி வந்து தனியாக அரைக்கணும் நம்ம. இதில் வந்து இந்த காஞ்ச மிளகாய், இந்த வரமிளகாய் ஊற வச்சிருக்க பாருங்க, அது இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இந்த அரிசி வந்து அந்த கருவேப்பிலை அரிசி அந்த காஞ்ச மிளகாய்லாம் நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். இட்லிக்கு அரைப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் குறக்குறான்னு, ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் குறக்குறான்னு அரைச்சிருக்கேன். இது மட்டா ரைஸுங்க, உங்கள்கிட்ட மட்டா ரைஸ் இல்லைன்னா நீங்கள் இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மிக்சியில் வந்து இந்த பருப்பெல்லாம் போட்டு அரைக்கலாம். இப்போ பாருங்க, அதே மிக்சியில் இந்த தேங்காய் ஒரு புடி அளவு எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள், இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து இந்த பருப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொரை கொரான்னு தண்ணி கம்மியாக ஊற்றி கொஞ்சம் திக்காகவே அரைக்கணும். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க, நான் வந்து எல்லாமே அந்த பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி கம்மியாக கொர கொரன்னு அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொர கொரன்னு அரைச்சிருக்கேன் பாருங்க. உப்பும் போட்டிருக்கேன், உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் நம்ம, தண்ணி விட்டு இதுதான் என்னோடய கரெக்ட் கன்சிஸ்டன்சி. உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க, உப்பு இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம. இதில் வந்து ஒரு 1/2 teaspoon சீரகம் தேவைன்னா, இந்த டேஸ்ட் பிடிக்கும்னா நாங்கள் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. சுட்டு அப்படியே இது பண்ணி இப்போ நம்ம இந்த அடையை சுட்டெடுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, இப்போ நம்ம சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், இந்த அடை சுடுறதுக்காக நான் தவா வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுங்க, தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ரொம்ப கனமும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். கொஞ்சம் எண்ணெயை வந்து இப்போ நல்லா வேகட்டும், விடுங்க. பாருங்கள், நல்லா ஒரு 2 minutes ஆகிடுச்சு. இல்லை இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி வரணும், அப்படியே திருப்பி போடுங்க. நல்லா பாருங்கள், இந்த ஒரு மாதிரி நல்லா டார்க் ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கமும் வேக விடணும் நம்ம. நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் நான் ஸ்டிக்கில் பண்ணுறதா இருந்தால் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுங்க, நல்லா வேகட்டும். இது பாருங்கள், இந்த பக்கம் இப்போ நம்ம திருப்பி போட்டோம் இல்லையா, இந்த பக்கமும் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நான் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டேன், ஸ்லோ பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விடுங்க, நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸ்லோவில் வச்சுருக்கேன், ஒரு 2 minutes நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு, நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ இதே அடமாவில் வந்து கீரை போட்டு நம்ம செய்யலாம். முருங்கைக்கீரை பாருங்க, நான் ஒரு சின்ன புடி முருங்கைக்கீரை போட்டு நல்லா அரிஞ்சிருக்கேன் நான். அரிஞ்சிட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முருங்கைக்கீரை அடை சுடலாம் இதுலேயே, இதே மாவில். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊற்றலாம், இதில் அடை ஊற்றலாம். பாருங்கள், தவாவில் வந்து இதே மாதிரி லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுங்க, ரொம்ப ஊற்றாதீங்க, லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஃபுல் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த கீரை அடை நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஊற்றுங்க, இது நல்லெண்ணெய். பாருங்கள், நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போது பொறுமையாக பண்ணுங்கள், உங்களுக்கு பெருசாக ஊற்ற வரலன்னா இந்த மாதிரி சின்னதாக ஊற்றுனா கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதில் வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன் நான்.
இதுக்கு வந்து வெங்காய சாம்பார் அவியல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வெங்காய சாம்பார் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த முருங்கைக்கீரை அடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். பாருங்க ரொம்ப டேஸ்டியான ஒரு ட்ரெடிஷ்னல் பருப்பெல்லாம் போட்ட ஒரு அடை, முருங்கைக்கீரையும் போட்டு முருங்கைக்கீரை அடையும் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதோட வெங்காய சாம்பார் அவியல் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.